ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மகேஷ். சார், சாத்தான்குளம் சம்பவம் தமிழகத்தை மட்டுமல்லாது தேசிய அளவில் பல இடங்களில் இது வந்து பெரிய பூதாகாரத்தை ஏற்படுத்தியது, நாட்டிய உலுக்கியது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் திமுகவில் வந்து கனிமொழி அங்கே இருந்தாங்க, ஆன் த ஸ்பாட். அவங்களுடைய தொகுதி சாத்தான்குளம், திமுக கொடுத்த நிதி அவங்க தான் கொடுத்தாங்க. ஆனா திமுகவை பொறுத்தவரை இப்போ ஒரு செய்தி வந்திருக்கிறது, உதயநிதி ஸ்டாலினை வைத்து கனிமொழி வளர்ச்சிய ஒரு செக் வைக்க பாக்குறாரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாலின் வைக்கிறாரா, ஸ்டாலின் குடும்பம் வைக்கிறதா அப்படின்றத உங்ககிட்டதான் கேட்டு பெற முடியும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா கனிமொழி அவர்கள் ரெண்டு நாள் அங்கே இருந்து எல்லா விஷயங்களும் பார்த்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் திடீரென உதயநிதி ஸ்டாலின் பயணம் செய்து அங்க போய் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிச்சுட்டு வர்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? திரு எல்முருகன் கூட சொன்னாரு, கனிமொழி அவர்கள் இந்த விஷயத்த அரசியல் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. முதல்ல இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய பயணம் எதற்காக? கனிமொழிக்கு செக் வைக்கிறதுக்காகவா? கட்சியில கொஞ்சம் விரிவாகவே பதில் சொல்ல வேண்டிய இருக்குது மாதேஷ். கனிமொழியோட என்ட்ரி அரசியல் எப்படி இருந்ததுன்னா, கருணாநிதி கைது செய்யப்பட்ட போது அன்னைக்கு களத்துல இருந்தாங்க. என்றாலும் கூட ஒரு காலகட்டத்துல ஜெயலலிதா முதலமைச்சராகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஒரு பெண் தலைவராகவும் தமிழகத்துல வந்து மதுரை மத்தி மதுரை மேற்கு போன்ற இட தேர்தல்களில் ஜொலித்து கொண்டிருந்த காலகட்டத்துல திமுகவிலும் பெண்கள் வாக்காளர்களை கவர்வதற்கு ஒரு ஒரு பேஸ் வேணும், ஒரு பெண் தலைவர் வேணும் என்ற அடிப்படையில் 50% பெண்களின் வாக்குகளுக்காக ஒரு வேல்யூ அடிஷனாக ஒரு திமுக கிளைச் செயலாளரின் மகனும் தமிழன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையின் நிர்வாக ஆசிரியருமான காசிநாதன், திராவிட இயக்க சிந்தனையாளர், அரசியல் நுணுக்கமும் ஒரு சட்ட நுணுக்கமும் தெரிந்த ஒரு பத்திரிகையாளர், அவர் வந்து தமிழன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை எழுதினார். அதன் பின்னணியில் பலரும் பேராசிரியர் அன்பனிடமும் கலைஞர் கருணாநிதியிடம் கோரிக்கை வைக்கவும் கனிமொழி வந்து திமுக கழகம் சார்பாக வந்து ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்கப்பட்டார். ஒரு பெண்களின் பிரதிநிதியாக திமுக கழகத்திற்குள் ஒரு முகம் தேவை என்ற அடிப்படையில் தான் கனிமொழி வந்து திமுகவுக்குள்ள வந்து ஒரு தலைவராக உருவாக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில கனிமொழியோட அரசியல் சக்தியை ரெகனைஸ் பண்றது எதிர்த்தரப்புல இருந்தா ரெகனைஸ் பண்ணாங்க. கனிமொழி வந்து ஆலங்குளம், அம்பாசமுத்திரம் போன்ற பகுதிகளில், தென் மாவட்டங்கள்ல பல பகுதிகளில் கூட்டங்கள்ல கலந்துகிட்ட போது பெருசா வந்து மாவட்ட செயலாளர்கள் ஆர்கனைஸ் பண்ணாமலே ஸ்பான்டேனியஸா வந்து பெரிய அளவுக்கு வந்து கூட்டம் வந்தது, குறிப்பா பெண்கள் கூட்டம் வந்தது. இதை கருத்தில் கொண்டு தென் மாவட்டத்தில் தன்னுடைய அரசியல் எதிரியான கருணாநிதிக்கு வந்து ஜெயலலிதா இவர் கனிமொழி பெரிய பிளஸ் ஆயிடுவார் என்ற அடிப்படையில் ஜெயலலிதா வந்து ஒரே பகுதியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கனிமொழியின் அரசியல் முக்கியத்துவத்தை கண்ட்ரோல் பண்ண, கண்டெய்ன் பண்ண 4 ராஜ்யசபா உறுப்பினர்களை போட்டார். ஒட்டப்புராடம் சின்னத்துறை, தூத்துக்குடி இவங்க பாளையங்கோட்டை விஜிலா சத்யானந்து, தூத்துக்குடி சசிகலா புஷ்பா, ஸ்ரீவைகுண்டம் முத்துக்கருப்பன், 4 பேரை, ஒருவர் தேவேந்திரர், ஒருவர் இந்து நாடார், ஒருவர் கிறிஸ்தவ பிள்ளைமார், ஒருத்தர் மறவர், அந்த 4 சமூகங்களைச் சேர்ந்தவர்களை ராஜ்யசபாவுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்தவர்களையே சசி ஜெயலலிதா அவர்கள் கனிமொழியை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வதற்கு, கனிமொழியின் செல்வாக்கை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த கனிமொழி வந்து கருணாநிதிக்கு ஒரு வேல்யூ அடிஷனாக ஆகிவிடக்கூடாது, தென் மாவட்டங்களில் கனிமொழியால் தனது செல்வாக்கு பாதிக்கப்படக்கூடாது என்று ஒரே பகுதியிலிருந்து 4 ராஜ்யசபா உறுப்பினர்களை அறிவித்தார். அதில் சின்னத்துறை அவருக்கு வந்து வேட்புமனு தாக்குதல் சிக்கல் இருந்தனால் அவர் ராஜ்யசபா உறுப்பினராக ஆக முடியவில்லை. ஆக முதலில் கனிமொழி ஒரு அரசியல் சக்தியாக அங்கீகரித்தவர் எதிரணியைச் சேர்ந்த அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் தான். அடுத்தபடியாக கனிமொழிக்கு முக்கியத்துவம் எப்படி வந்தது என்றால், அவர் முக்கியத்துவத்தை குறைக்க வேண்டும் என்று திமுகவில் ஸ்டாலின் போன்றவர்கள் முயற்சி செய்து சங்கரன் கோயில் இடைத்தேர்தலில் கனிமொழியை பிரச்சாரம் செய்வதற்கு அழைக்கவில்லை. அந்த சூழ்நிலையில் திமுகவும் பிரிசனர் ஆஃப் பாஸ்ட், கடந்த காலத்தின் கைதியாக மாறிவிட்ட மாடர்ன் அரசியலை புரிந்து கொள்ளாமல் ஏதோ 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அரசியல் செய்வது போல் நினைத்து திமுகவும் நட்புக்கு துரோகம் செய்து விட்டார் ஜெயலலிதா என்று ஒரு என்பதை முன்னிலை வைத்து சங்கரன் கோயில் இடைத்தேர்தலை சந்தித்தது. கனிமொழி பிரச்சாரத்திற்கு வேண்டாம் என்று அந்த தேர்தலை நடத்தியவர்கள் கூறிவிட்டார்கள். விளைவு சங்கரன் கோயிலில் வந்து திமுக கழகம் டெபாசிட் இழந்தது. அது வந்து திமுக கழகத்திற்கு பெரிய அதிர்ச்சி. திமுக வந்து இடைத்தேர்தலில் தோற்குமே தவிர டெபாசிட் இழந்து தோற்பது என்பது திமுக கழக தலைவர் கருணாநிதிக்கு அதிர்ச்சி. அப்பொழுதே எல்லா ஊடகங்களும், தினமலர், தமிழக அரசியல், ஜூனியர் ஊடகம் போன்ற ஊடகங்கள் கனிமொழியை பிரச்சாரத்துக்கு வர வேண்டும் என்று அங்குள்ள வாக்காளர்கள் எதிர்பார்த்தார்கள். அதனை
திருப்தி செய்யும் அளவு கரிமுடியை அழைத்திருந்தால் கூடுதல ஒரு 5000 ஓட்டாவது கிடைத்திருக்கும். கண்டிப்பாக வந்து டெபாசிட் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை திமுக கழகம் சந்திக்காது என்ற ஒரு கருத்து வந்து அன்றைக்கு பரவலாக பேசப்பட்டது. கருணாநிதியும் சங்கரன்கோயில் டெபாசிட் இழந்து விட்டோமே என்ற வருத்தத்திலும் வேதனையிலும் அடுத்து வந்த ஏற்காடு இடைத்தேர்தலில் கனிமொழி கண்டிப்பாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அவரே ஏற்பாடு செய்தார். அந்த தேர்தல் காலகட்டத்தில் தான் கருணாநிதி வந்து காமராஜ் போன்ற இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் இருந்த தலைவர்களை எல்லாம் நாம் அளவுக்கு அதிகமாக விமர்சனம் செய்து விட்டோம் என்று தனது வருத்தத்தை தெரிவித்து கூட முரசொலியில் கடிதம் எழுதியிருந்தார். அப்பொழுது கனிமொழி அங்கு பிரச்சாரம் செய்யும் போது ஏற்கனவே சங்கரன்கோயிலில் டெபாசிட் இழந்த இந்த கட்சி ஏற்காட்டில் என்ன பொசிஷன் வருமோ என்று எல்லோரும் சந்தேகத்தோடு பார்த்த சூழ்நிலையில் கனிமொழி அங்கு ஜெய குரு வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்களால் மாவீரன் என்று அழைக்கப்படும் ஜெய குருவை ஜெயலலிதா பழி வாங்குவதாக திமுக மேடையில் பேசினார். கனிமொழி பேசியதும் அந்த கூட்டமே ஆர்ப்பரித்தது, கைத்தட்டி கனிமொழியின் பேச்சை வரவேற்றது. குருவை குண்டர் சட்டத்தில் கைது பண்ணியது தவறு என்ற கருத்தை திமுக கூட்டத்தில் கலந்து கொண்ட அங்கு வாழும் பெரும்பான்மையான மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை ஏற்றுக்கொண்டு வரவேற்றனர். அந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்காட்டில் சுமார் 20,000 வாக்குகள் உண்ட பாட்டாளி மக்கள் கட்சி வந்து போட்டியிடவில்லை, தேர்தலை புறக்கணித்தது. கனிமொழி அதனை தெரிந்து கொண்டு குரு குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டதை திமுக எந்த இடத்திலுமே அதுவரை கண்டிக்கவில்லை. ஆனால் அவர் அதை கண்டித்து பேசியதின் விளைவு திமுகவிற்கு வன்னியர்கள் மத்தியில் ஆதரவு பெருகியது. அடுத்தபடியாக ஸ்டாலின் பேசிய கூட்டங்களிலும் குருவை குண்டர் சட்டத்தில் கைது செய்வது சரி தவறு என்று பேசி திமுகவுக்கு வன்னியர்களின் ஆதரவை திரட்டினார். ஆக சமூக சூழ்நிலையை நன்கு தெரிந்திருந்த கனிமொழி சங்கரன்கோயில் தவறான ஒரு சமூக சூழலின் அடிப்படையில் ஒரு வீக அமைப்பு டெபாசிட் இழந்த திமுகவை சமூக மக்களின் உணர்வுகளை நன்கு உணர்ந்து குருவை குண்டர் சட்டத்தில் கைது செய்வதனால் வன்னிய சமூகம் ஜெயலலிதா மீது அதிருப்தி அடைந்திருக்காள் என்பதை புரிந்து கொண்டு அதனை ஒரு தேர்தல் இஷ்யூவாக்கி திமுக கழகத்திற்கு 35% வாக்குகள் கிடைப்பதற்கு கனிமொழியின் அந்த வீகம் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஆக சங்கரன்கோயிலில் புறக்கணிக்கப்பட்டார், சங்கரன்கோயில் திமுக டெபாசிட் இழந்தது, ஏற்காட்டில் கருணாநிதியால் பிரச்சாரத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார், ரெண்டு சமூகங்களை ஒருங்கிணைத்து திமுக கழகம் அந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து சுமார் 35% வாக்குகள் பெறுவதற்கு கனிமொழி வந்து பெரும் பங்காற்றினார். அதே போல்தான் ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலும் திமுக கழகம் தலைமை என்ன கருதி என்றால் அதை வழிநடத்தியவர்கள் என்ன கருதினார்கள் என்றால் அதிமுக பிளவுபட்டு விட்டது, 1989 போல் நமக்கு வெற்றி உறுதி, அதனால் நாம் யாரை விட்டாலும் நாம் வெற்றி பெறுவோம் என்று மருது கணேஷ் என்று ஒரு தொண்டரை நிறுத்தியே நாம் வெற்றி பெற முடியும். ஒருவேளை அது திமுக வெற்றி பெற்றிருந்தால் ஸ்டாலின் தொண்டரை விட்டு வெற்றி பெற்றார், ஸ்டாலின் மிகப்பெரிய மக்கள் தலைவர், அவர் யாரை நிறுத்தினாலும் வெற்றி பெறும், அவர் இவரைத்தான் நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் எந்த நிர்பந்தமும் இல்லை என்றுதான் பேசப்பட்டிருக்கும். கனிமொழியை பிரச்சாரத்துக்கும் அனுப்பவில்லை. அதேவேளை அன்று தேர்தல் பதிவு அன்று அன்னைக்கு கனிமொழி வந்து 2G வழக்கிலிருந்து விடுதலை செய்கிறார். அப்பொழுது கனிமொழியின் விடுதலையை ஜெயலலிதாவிடம் இருந்து பாடம் படித்த டிடிவி தினகரன் மிக அழகாக சகோதரி கனிமொழி விடுதலை செய்யப்பட்டதை நான் வரவேற்கிறேன் என்று வரவேற்றார். 11 மணிக்கு கனிமொழி விடுதலையை டிடிவி தினகரன் வரவேற்கிறார் என்றால் ஜெயலலிதாவுக்கு தெரிகிறது கனிமொழி ஒரு போல்ஸ், டிடிவி தினகரனுக்கு தெரிகிறது கனிமொழி ஒரு போல்ஸ், திமுக கழகத்திலும் கனிமொழி ஒரு போல்ஸ். ஸ்டாலினுக்கும் கனிமொழி ஒரு போல்ஸ் தெரிஞ்சிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வாகனத்துல கனிமொழி வந்திருக்காங்க, உடன் வந்திருக்காங்க, வாமா மேல வாமான்னு சொல்லி ஒரு வீடியோ எல்லாம் நம்ம பார்த்தோமே சார். அதெல்லாம் திரு ஸ்டாலினுக்கும் தெரிந்துதானே அந்த கூட்டத்துக்கு மத்தியில அந்த மக்களுக்கு மத்தியில கனிமொழியை காட்டினாரு. நிச்சயமாக அனுபவம் தான் படிப்பினை. சங்கரன்கோயில் அனுபவமும் ஆர்கேனர் அனுபவம் தான் கனிமொழிக்கு வந்து ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது. அந்த ரெண்டு விஷயங்களும் கனிமொழிக்கு எதிராக வைக்கப்பட்ட வீகம் கனிமொழிக்கு ஆதரவாகவே அமைந்து விட்டது. அதன் விளைவாக தூத்துக்குடியில் கனிமொழி நிற்கும் போது இது கனிமொழியை நிற்பதா நினைக்க வேண்டாம், நான் நிற்பதா நினைவுங்கள், தலைவர் கலைஞர் நிற்பதா நினைவுங்கள் என்று கனிமொழி வெற்றிக்கு முழு மனதோடு முழுமையாக ஒத்துழைத்து அதை வெற்றி பெற செய்தவர் ஸ்டாலின் என்பதில் எந்தவித மாறுபட்ட கருத்துமே இல்லை. இதை வந்து நாம ரெண்டு விதமா பார்க்கணும். ஒன்னு, திமுகவுக்குள்ள கருணாநிதி தலைவராக இருக்கும் போது யார் பெரியவர் யாருக்கு முக்கியத்துவம் என்ற அடிப்படையில் சீனியாரிட்டி அடிப்படையில் ஸ்டாலின் இருந்தாலும் ஸ்டாலினோட அந்த பங்களிப்பு என்பது திமுகவுக்கு உள் கருணாநிதிக்கு உள் என்ற அடிப்படையில் இன்க்ளூசிவாகத்தான் அதற்குள்ளேதான் இருந்தது. வெளியே வந்து வாக்குகளை பெறக்கூடிய அளவுக்கு ஸ்டாலினுக்கு ஒரு பலம் இல்லை. கனிமொழியை பொறுத்தவரையில் திமுக கழக தலைவருக்கு வெளியில் இருந்து திமுகவின் வாக்கு வங்கிக்கு வெளியில் இருந்தும் வாக்குகளை கொண்டு வரக்கூடிய ஒரு பலமும்
அறிவு சக்தியும் இருந்தது. அதுதான் ரெண்டு இடத்திலும் நிரூபிக்கப்பட்டது. இப்பொழுது உள்ள ஸ்டாலினுக்கு வந்து கனிமொழியினோட ஒர்த்து தெரியுது, தான் முதலமைச்சராது கனிமொழி தேவைன்னு நினைக்கிறாரு. இன்னொரு விஷயத்த நம்ம சொல்லணும்னா, 2016 கனிமொழி தரப்பு வந்து எல்லா வெளிப்படையாகவே அவர்கள் வந்து ஜெயலலிதா வந்து ரெண்டு பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ், வட இந்தியாவில் யாதவ் குர்மி மராத்தா இந்தங்கெல்லாம் பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் வந்து அந்தந்த ஜாதி தலைவரே செய்வாங்க. இங்க பிராமணரான ஜெயலலிதா திராவிட மண்ணில் வந்து வெள்ளாள கவுண்டர் முக்குலத்தூர் ரெண்டு கம்யூனிட்டிகளை தன்னோட பேக்கிங் கம்யூனிட்டியாட்ட எடுத்து அரசியல் பண்றாங்க. அவங்க ரெண்டு ஏகே பார்ட்டி சொன்ன ரெண்டு ஆயுதத்தோட வர்றாங்க. நாம பெரியாரு திராவிட இயக்கம்னு பேசி மட்டும் பேசிட்டு இருக்கிறதுல வந்து பிரயோஜனப்படாது. நாமளும் வந்து ரெண்டு பேக்கிங் கம்யூனிட்டியை உருவாக்கணுங்கிற அடிப்படையில கரிமொழியோட தரப்போட வாதம் என்னவா இருந்ததுன்னா, அவங்க எப்படி வெள்ளாள கவுண்டர்களையும் முக்குலத்தூரையும் பேக்கிங் கம்யூனிட்டியாக வச்சு அவர்களுக்கு மிக அதிக அரசியல் அதிகாரத்தை கொடுத்து, தங்களுக்கு வாக்களிப்பவர்களுக்கு அதிக மிக மிக அதிக அளவு அதிகாரத்தை கொடுத்து அவர்களை தங்களுக்கு ஆதரவான வாக்கு வங்கியாகவே தகவமைத்துக் கொண்டது போல், திமுகவும் வன்னியர்கள் மிகப்பெரிய சமுதாயமான வன்னியர்களையும் அரசியல் அரங்கத்தில் தன்னை நிலைநாட்ட துடிக்கும் முத்திரையர் சமுதாயத்தையும் பேக்கிங் கம்யூனிட்டியாக எடுக்க வேண்டும் என்று கனிமொழி வந்து வற்புறுத்தி வந்தாங்க. அது வந்து வெளிப்படையாகவே வந்து பல பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் வந்து வெளிப்படையாகவே வந்து அது மக்கள் மத்தியில் தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் வன்னியர்களுக்கும் முத்திரையர்களுக்கும் மிக அதிக அளவு திமுக வேட்பாளர்களை கொடுப்பார்கள் என்று கருதிய போது என்ன நடந்தது என்றால், கனிமொழியின் கருத்தை கருணாநிதி எடுத்து தன்னை தோற்கடித்து விடுவாரோ, கனிமொழி எடுத்துக் கொடுக்கும் ஆயுதங்களை தன் மீது எடுத்து வீசி தன்னை வீழ்த்தி விடுவாரோ, நம்முடைய வெள்ளாள கவுண்டர் முக்குலத்தோர் என்ற ஆயுதத்துக்கு பதிலாக முத்திரையர் வன்னியர் என்ற ஆயுதத்தை எடுத்து நம்மளை அடித்து வீழ்த்தி விடுவாரோ கருணாநிதி என்ற அச்சத்தில் ஜெயலலிதா சுமார் 42 வன்னியர்களை வேட்பாளர் நிறுத்தினார். அண்ணன் பன்னூட்டு ராமச்சந்திரன், தாடிமா ராசு, இவர் வில்லிவாக்கம், ஜே சி டி பிரபார், சென்னை உட்பட எல்லா இடமும் வரலாற்றிலே வந்து 42 வன்னியர்களை ஒரு தனிப்பட்ட ஜாதிக்கு மிக அதிக வேட்பாளர் நிறுத்தினார். 52 காமராஜ் 2 வன்னியர் தான் நிறுத்தினாரு. அப்புறம் பிரச்சனை படையாட்சி எல்லாம் பிரச்சனை பண்ணும்போது 12 வன்னியரை நிறுத்தினார். ஜெயலலிதா 42 வன்னியர்களை வந்து திமுக பேக்கிங் கம்யூனிட்டியா எடுத்துட கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில ஜெயலலிதா நிறுத்தினாங்க. அதே போல வந்து மேலூர்ல கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்த சாமி எம்எல்ஏ இருந்த இடத்துல அவரை நீ நிக்காண்டா, நீங்க பெரிய பிள்ளான முத்திரையரை வெற்றி பெற செய்யுங்கன்னு அந்த கள்ளரை மாத்தி முத்திரையரை நிறுத்தினாங்க. ஆக கனிமொழி வன்னியரையும் முத்திரையரையும் திமுக பேக்கிங் கம்யூனிட்டி ஆக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறிய நேரத்தில் அந்த ஆலோசனையை வந்து திமுக கழகம் எடுத்துக்கொள்ளாமல் ஜெயலலிதா ஒருவேளையில எடுத்துக்கொள்ளுமோ என்று கருதி அதை பிரியம் பண்ணதே நாம பார்த்தோம். ஆக கனிமொழியை பொறுத்தவரையில் அவர் வந்து திமுக கழகத்திற்குள்ளே திமுக கழகத்திற்கு வெளியே வேல்யூ அடிஷனாக வாக்குகளை கொண்டு வரக்கூடியவரும் தமிழ்நாட்டின் சமூக சூழ்நிலையை தெரிந்தவருமாக களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு போராளியாக இருக்கிறார் என்பது 100க்கு 100 உண்மை. இப்ப தூத்துக்குடியில கூட அவங்க வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூக மக்கள் வந்து கனிமொழிய தங்கள் ஊருக்குள்ள உடல்ல வரட்டி அடிச்சாங்க. நீங்க எப்படி நீங்க எங்க உணர்வுக்கு எதிராக நீங்க பேசலாம், நாங்க 6% மக்களுக்கு மேல இருக்கிறோம் தமிழ்நாட்டுல, எங்களை நீங்க புறக்கணிக்கிறீங்க, உங்க தலைமை எங்களை புறக்கணிக்கிறீங்க, உங்களை புறக்கணிச்சுட்டு எப்படி நீங்க எங்களுக்குள்ள ஓட்டு கேட்க வரலாம்னு மிக கடுமையான எதிர்ப்பை அந்த சமூக மக்கள் உள்ள கிராமத்துக்குள்ள வந்து கனிமொழிய என்டர் பண்ணவே விடல. அது வந்து சமூக வலைத்தளங்கள்ல பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டது. கனிமொழிக்கு வந்து தேவேந்திரகுல மக்கள் வந்து ஊருக்குள் நுழைவிடாமல் விரட்டி அடித்தார்கள் என்று சமூக வலைத்தளத்தில் அதிமுக அணியை சேர்ந்தவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் கனிமொழி அவர்களிடம் உள்ளே சென்று நான் கலைஞர் மகள், உங்களுக்காக பாயம்பொழி பண்டாரவன்னியனும் சுந்தரலிங்க குடும்பனை பற்றி எல்லாம் எழுதியது வந்து கருணாநிதி தான், அவர்தான் முதல் உங்களுக்கு விபி ராமனை அமைச்சராக்கினார் என்றும், உங்களுக்கு நான் எந்த வகையில் நெருக்கமானவள் உறவானவள் என்றெல்லாம் கூறி அந்த கோபத்தை தணித்து நிச்சயமாக வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பூத்துல மற்ற தென் மாவட்டத்துல மற்ற தொகுதியை விட தூத்துக்குடியில அதிக அளவு மிக அதிக அளவு வாக்களை பெறக்கூடிய அளவுக்கு அந்த எதிர்ப்பை சமாளிச்சு அந்த வாக்களை பெறக்கூடிய அளவுக்கு கருணாநிதி மாறிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டியும் கனிமொழிக்கு இருக்கிறதே நம்ம நேரடியாகவே நம்ம பார்த்தோம். சோ மொத்தத்துல கனிமொழி வந்து திமுக கழகத்துல வந்து ஒரு வேல்யூ அடிஷனாக ஒரு பிளஸ்ஸாக இருக்கிறார் என்பது வெளிப்படையான உண்மை. இன்னைக்கு அதுல சிக்கல் வந்திருக்கா, உதயநிதியை வைத்து செக் வைக்க பாக்குறா ஸ்டாலின், ஏன்னா கனிமொழி வளர்ந்து விடுவா திமுகவில அப்படின்ற ஒரு பயம் கலந்த அரசியல் வந்துருச்சா? இல்ல, பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் தான், சென்டிமெண்ட்ஸ் வந்து பொலிட்டிக்ஸ்ல வந்து மியர் வேர்ட்ஸ் தான். என்றாலும் கூட வந்து இன்னைக்குள்ள சூழ்நிலை ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு முதலமைச்சராக வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு. தேர் ஆர் சோ மெனி சிலிப்ஸ் பிட்வீன் கப்ஸ் அண்ட் லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
அந்த அளவுக்கு தான் சீஃப் மினிஸ்டராக இருந்து ஸ்லிப் ஆகிடக்கூடாது. அதற்கு பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் வெளியில் புயலாக, பூகம்பமாக, சுனாமியாக எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது என்று தமிழகத்தில் இன்னைக்கு பேசப்படுது. அந்த சூழ்நிலையில திமுகவுக்கு ஒரு வேல்யூ அடிஷனா இருக்கக்கூடிய கனிமொழிக்கு வந்து உரிய முக்கியத்துவத்தை கொடுத்து கனிமொழியை வந்து தட்டி கொடுத்து அதை தன் தான் திமுக கழகத்தின் வெற்றிக்கும் தான் முதல்வர் ஆவதுக்கும் கனிமொழியை ஒரு அடிஷனல் ஃபோர்ஸாக பயன்படுத்தினதான் ஸ்டாலின் நினைக்கிறாரு. அதனால்தான் வந்து அந்த நிதி 25 லட்சம் நினைக்கிறேன், அந்த நிதியை வந்து கனிமொழி மூலமா தான் கொடுத்தாரு. அது மட்டுமல்ல, கனிமொழி வந்து இவர்களுக்கு நீதி வேண்டும் என்று ஒரு கொரோனா மாஸ்க் போட்டதை ஸ்டாலினும் அதே மாஸ்கை போட்டு கனிமொழியோட அந்த முயற்சியை வந்து ஆதரிக்கிற மாதிரி தான் ஆதரிக்க தான் செய்யறாரு. நம்ம வெளிப்படையா வந்து போதுமான தரவுகள் இல்லாம ஸ்டாலினை குற்றம் சாட்ட முடியாது. சங்கரன்கோயிலிலும் ஆர்கே நகரிலும் தவறு தரவுகள் இருக்கிறது. அந்த விஷயங்கள் வந்து ஸ்டாலினுக்கு எதிராகவே போய்விட்டது. இப்பொழுது அதுல எல்லாம் பாடம் படிச்சு ஓரளவு கனிமொழி வேல்யூவை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டாலின் செயல்படுறாரு என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். அதாவது உதயநிதியின் வருகை அது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? உதயநிதியையும் சாத்தான்குளம் அனுப்பி வைக்கிறத எப்படி பாக்குறீங்க சார்? அந்த 2 நாளைக்கு பிறகு, அந்த 3 நாளைக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இது உதயநிதி சொன்ன ஒரு வார்த்தைக்கு திருப்பி அடிக்கலாம் உதயநிதியை. நான் சொல்லிடுறேன், அவர் வந்து சிஏஏ விஷயத்துல ரஜினிக்கு ஸ்டாண்டு தான் நிலைக்கும், என்னைக்கு நிற்கும். அது இது ஸ்டாலினுக்கு ஸ்டாண்டு பொய்ங்கிறது 2021 தெரியும். சிஏஏ வந்து ஸ்டாலினாலேயோ உதயநிதி ஸ்டாலினாலேயோ மாற்றவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. மோடி தீர்க்கமாக மிகப்பெரிய அரசியல் ஞானி, அறிவாளி, அதோட லாபங்களை புரிஞ்சு கொண்டு வந்தது. அதுல எந்த மாற்றமும் செய்ய மாட்டார். என்றாலும் திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, பெரியவங்கள்லாம் வீட்டிலே இருக்கட்டு, நாம போராடுவோம்னார். ஒன்னும் ஆக போறதில்ல அதுல சிஏல. ஆனா அவரு வந்து ரஜினியை ஒரு கிண்டல் துணியில பேசினாரு. இன்னைக்கு என்ன, பெரியவரான முக ஸ்டாலினுக்கு அங்க போக முடியல, அதனால இளைஞர் அணியான தன் மகன் அனுப்பி வைக்கிறாரு. நேற்று தான் பேசினாரு, இன்னைக்கே வந்து அவர் அப்பாவுக்கு அது வந்துட்டா இல்லையா அந்த சூழல். நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன், அவர் ஆணவமா அந்த வார்த்தையை ரஜினியை பற்றி பேசியிருக்க தான் தப்பு. இன்னைக்கு நான் ஸ்டாலின் போகாத வந்து நிச்சயமா அவர் உடல்நிலை, வயது, முதிர்ச்சி, இதனால வந்து ஸ்டாலின் போகாத வந்து நான் தவறுனே சொல்ல மாட்டேன். அது ஒரு புரிடல் டிசிஷன் தான், நியாயமான ஒரு இதுதான். இந்த ஒரு வைரஸ் இருக்கக்கூடிய பீரியட்ல நான் ஒரு தலைவரை வந்து நான் போகணும்னு சொல்றதோ, அதுல வந்து ஒரு 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 தரக்குறைந்த ஒரு விமர்சனமா வைக்கக்கூடிய தன்மை எனக்கு கண்டிப்பா கிடையாது. ஆனா உதயநிதி ஸ்டாலின் வந்து நடக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு ரஜினி அதுல வந்து யதார்த்தத்தை ரஜினி பேசணக்கூடிய விஷயத்துக்கு, ஒரு பொய்யா பேசின ஒரு விஷயத்துக்கு பெரியவர் ரஜினி அந்தனாரு. நீ பெரியவர் ஸ்டாலினால போக முடியல, சிறிய இளைஞர் அணி தலைவர் இவரு உதயநிதி ஸ்டாலின் போயிருக்கிறாரு, இதுதான் உண்மை. உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் பிரதிநிதியா தான் போயிருக்கிறாரு, அதுல ஒண்ணும் தப்பு இல்லை, அது நியாயமான விஷயம் தான். பட் நேத்து நீங்க ரஜினியை பெரியவர் நீங்களே, இன்னைக்கு உங்களுக்கே வந்து இன்னைக்கு விடிஞ்சிட்டீங்க உங்க தலையில. அப்ப ரஜினி எவ்வளவு படைத்த ஒரு அபூர்வ மனிதர் சார். நீங்க கனிமொழிக்கு வந்துருவீங்கன்னு பாக்குறேன் சார், நம்ம ரஜினியை நாம அப்புறம் தனியா பேசுவோம் சார். ஓகே, அப்போ இவரு போனதுல ஒண்ணும் தவறு இல்ல, ஸ்டாலின் பிரதிநிதியா தான் போயிருக்கிறாரு. ஒரு அரசியல் இயக்கத்துல வந்து ஒரே போக்கஸ் ஒருத்தருக்கு வரும்போது வந்து இன்னொருத்தர் வந்து அந்த போக்கஸ் வரட்டுன்னு நினைக்கிறது உறுதிதான். திமுக போன்ற கட்சிகள்ல ஜெயலலிதா மாதிரி யாரையும் புடுங்கி எறிய மாட்டாங்க. போர் பொலிட்டிக்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய ஒரு கட்சி தான். எம்எல்சி பதவியை ரிசைன் பண்ணி எதிர்ப்பு அரசியல் பண்ண எம்ஜிஆரையை வந்து அண்ணா அரவணைச்சு தான் போனாரு. கனிமொழி நிச்சயமா கட்சி விரோத நடவடிக்கைகள் எதையுமே எந்த காலத்திலயும் செய்யக்கூடியவங்க இல்ல. அப்படி இருக்கும்போது கனிமொழிக்கு ஒரு ஸ்பேஸை கொடுத்துதான் ஸ்டாலின் கொண்டு போவாரே தவிர, முழுக்க வந்து கனிமொழிக்கு எதிரான நடவடிக்கைகள் எதுவும் வந்து அவர் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற சூழ்நிலையில், அரசியல் எதுவும் நடக்கலாம் என்னவும் நடக்கலாம் என்ற சூழ்நிலையில் கனிமொழிக்குள்ள உரிய வெயிட்டேஜை கொடுத்துதான் போவாரு. நிச்சயமா வந்து அவரு கனிமொழிக்குள்ள உரிய வெயிட்டேஜை கொடுத்தனாலதான் கனிமொழி மூலமா பணத்தை கொடுக்க சொன்னதும் கனிமொழி அணிந்த மாஸ்க் அவரே அணிஞ்சதும் வந்து அதை நம்ம எவிடன்ஸா பார்க்கலாம். பட் ஒவ்வொரு எந்த ஒரு அரசியல் இயக்கத்திலும் வந்து பலதரப்பட்ட தலைவர்களை வளர்க்கத்தான் செய்வாங்க, பலதரப்பட்ட செக் அண்ட் பேலன்ஸை வச்சுதான் கொண்டு போவாங்க. அதை வந்து நம்ம திமுக போன்ற காலகட்ட கட்சிகள்ல அந்த காலகட்டம் முதலே இது வந்து இயல்பான ஒன்றுதான். எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன இடம் வந்து அந்த இடத்த கொடுப்பாங்க. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரையும் கூட அவர் திமுகவுக்கு மைனஸ் நான் என்னைக்குமே பேசினது கிடையாது, பேசவும் மாட்டேன், பிளஸ் தான் திமுகவுக்கு. பட் உதயநிதி ஸ்டாலினோட அந்த அந்த பிளஸ் என்னன்னா, திமுகவுக்கு உள்ளதான் ஒரு பிளஸ், திமுகவை ஒரு வைப்ரண்டான கட்சியாட்டும், திமுகவின் கருத்துக்களை வந்து அன்புமணி ராமதாசை எதிர்கொள்வது என்றாலும் சரி, ஸ்டாலின் கிட்ட போட்டிக்கு வாங்கிக்கலான்னு அன்புமணி ராமதாஸ் கேட்கும்போது என் கூட டிபேட்டுக்கு தயாரானு உதயநிதி ஸ்டாலின் கேட்கக்கூடிய அளவுக்கும் பல ஒரு பிரச்சாரகரமாக உதயநிதி ஸ்டாலின் பிளஸா தான் இருக்கிறார். கனிமொழியை பொறுத்தவரையில் திமுகவிற்கு திமுகவுக்கு வெளியில் இருந்து வாக்குகளை கொண்டு வரக்கூடிய ஒரு வேல்யூ அடிஷனா இருக்கிறார் என்பது உண்மை சார். இப்ப வரையிலுமே அண்ணன் தளபதி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. உதயநிதியும் பிரச்சாரத்துல
அவங்களுடைய அத்தை அத்தைக்காக பிரச்சாரம் பண்ணதெல்லாம் நம்ம தூத்துக்குடியில பார்க்க முடிந்தது. உதயநிதியும் போய் பண்ணாரு, ஆனா இப்ப வரைக்கும் சுமூகமா போயிட்டு இருக்குது. நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி யார் கை ஓங்கும் சார் திமுகவின்? நிச்சயமா வந்து திமுகவில் ஒரு தனித்தன்மை உள்ள தலைவராக கனிமொழி இருக்கிறாப்ல. ஸ்டாலினோட மகன் உதயநிதி ஸ்டாலின்ங்கிறனால பவர் சென்டர்ல உதயநிதி ஸ்டாலின் தான் பவர்ஃபுல்லா இருப்பாப்ல. திமுகவின் வேட்பாளர்களை முடிவு செய்யக்கூடிய பவர் வந்து யாருக்கெல்லாம் இருக்கும்னா ஸ்டாலின் அவர் தான் முடிவு பண்றாரு. ஃபைனல் அதாரிட்டி ஸ்டாலின் தான். அந்த ஃபைனல் அதாரிட்டி ஸ்டாலினை இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இவர் சபரீசனுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. நான் சபரீசன் வந்து அரசியலுக்குள்ள நேரடியா வரலாம் கூட ஒரு அரசியல் இதுல வந்து ஒரு தலைவரை பார்க்கும்போது சபரீசன் படமும் இருந்தது. அல்லாம நான் பேச மாட்டேன். திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களை பற்றி எல்லாம் நான் பேச மாட்டேன், ஏன்னா அவங்க அரசியல் களத்துக்குள்ள இல்லாத ஒருத்தர் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல. சபரீசன் வந்து சோனியா காந்தி பார்க்கும் போதுதான் நினைக்கிறேன் அவர் அந்த போட்டோ இருந்ததுனால சபரீசன் வந்து ஒரு பிளேயர் ஆட்டு கருணாநிதிக்கு நேரடியா முரசொலி மாறன் இருந்த மாதிரி இல்ல இல்லைன்றாலும் கூட கட்சிக்கு கட்சியில பொறுப்புல இல்லாம ஒரு பெரிய பிளேயர் ஆட்டு சபரீசன் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். சபரீசனுக்கு வந்து ஒரு பெரிய சே வேட்பாளர் இதுல இருக்கும். உதயநிதி ஸ்டாலின் வந்து வளர்த்து விடணும்னு அவங்க நினைக்கிறனால உதயநிதி ஸ்டாலின் ஆதரவை பெற்றவர்கள் வந்து நிச்சயமா வந்து இளைஞரையை சேர்ந்தவர்களுக்கு வந்து சரியான ஒரு கோட்டா கொடுக்கப்படும். இந்த வகையில வந்து கனிமொழிய முழுக்க ஒன்றும் புறக்கணிக்க மாட்டாங்க. ஓரளவு கருணாநிதி கனிமொழிக்கு வந்து ஸ்டாலின் வந்து கனிமொழி ஆதரவாளர்களுக்கும் ஒரு சிறிய அளவிலாவது வந்து ஒரு வேட்பாளர்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். 67 வந்து எம்எல்சி பதவி ரிசைன் பண்ண எம்ஜிஆருக்கு வந்து அண்ணா வந்து எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்தாரு. பரங்கிமலையில எம்ஜிஆர் கேண்டிடேட்டா அண்ணா நிறுத்தினாரு. அதே வேளையில திருவண்ணாமலை பகுதியில இருந்து அண்ணா எம்ஜிஆர் சிபாரிசு பண்ண ஒருத்தருக்கு வந்து அண்ணா வந்து டிக்கெட் கொடுக்க மறுத்து விட்டார் என்று கேள்வி. எம்ஜிஆர் சிபாரிசு பண்ணி யாருக்குமே அண்ணா டிக்கெட் கொடுக்கலன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த 2021 தேர்தலில் கனிமொழியின் ஆதரவாளர்கள் இளைஞரணி மன்னிக்கவும் மகளிரணி இதை சார்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் ஒரு சிலருக்காவது நிச்சயமாக ஸ்டாலின் வந்து வேட்பாளரை தேர்வுல அனுமதி கொடுப்பாரு. கனிமொழியின் பிரச்சாரத்தையும் அவருடைய அவர் ஒரு அரசியல் சக்தி என்பதையும் அங்கீகரித்து தான் ஸ்டாலின் செயல்படுவார்னு கருதுறேன் சார். என்னுடைய இன்னொரு மிக முக்கியமான ஒரு கேள்வி சார், கனிமொழியை பொறுத்த வரையில் இப்பொழுது அவங்க ஒரு மன சங்கடத்துல இருப்பதாக சில செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. சாத்தான் குளத்துல நாம இருந்தோம், அங்க நம்ம திமுக கொடுத்த நிதியை நாம தான் திமுக சார்பில் கொடுத்தோம், ஆனா வந்து உதயநிதி அனுப்பி வைக்கிறாங்களே அப்படின்னு ஒரு மனக்குழப்பத்துல அவங்க இருந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்களே அப்படி ஒரு செய்தி வருது, அதெல்லாம் உண்மையா சார்? நிச்சயமா அப்படி ஒரு கட்சி இயக்கத்துல யாரும் இருக்க முடியாது. மகளிர் அணிக்கு என்ன உரிமை உண்டோ அதே உரிமை இளைஞரணிக்கும் உண்டு. அது மட்டுமல்ல இளைஞரணி தலைவர் வந்து கட்சி தலைவரோட மகங்கிறனால வயது முதிர்ச்சி காரணமாகவும் உடல்நிலை காரணமாகவும் இந்த கொரோனா வைரஸ்ல நான் மீண்டும் மீண்டும் எனக்கு ஸ்டாலினை குறை சொல்றது நான் விரும்பல. ஸ்டாலினோட அந்த நிலைப்பாடு சரிதாங்கிறதா என்னோட நிலைப்பாடு. அவர் போக முடியாத சூழ்நிலையில அவருக்கு ஒரு பிரதிநிதியாக வந்து உதயநிதி ஸ்டாலின் போனதுல தவறே இல்லை. அந்த அந்த பிரச்சனைக்கு நாங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்குது திமுகங்கிறதான் காட்டுது. கனிமொழியோட முயற்சிக்கு கட்சி தலைமை முழுமையான ஒரு ஆதரவை கொடுக்கிறது என்பதைத்தான் அதை காட்ட வேண்டும். ஸ்டாலினால போக முடியாத சூழ்நிலை உதயநிதி ஸ்டாலின் போறார். இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க சார், கனிமொழி வெர்சஸ் உதயநிதி, ஒரு திமுகவில் ஒரு உட்கட்சி பூசல், நாளைக்கு அங்க வந்து கனிமொழிக்காக செக் வைக்கப்படுகிறாரா உதயநிதி அப்படின்ற ஒரு பல கேள்விகள் இப்ப வந்து பரவலா பேசிட்டு இருக்கிறதுனால இதை எடுத்து நம்ம விவாதம் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார்.